மேட்ச் பால். ஸோ இன்றைக்கி டேல ஃபஸ்ட் மேட்ச்சு, சாரி இந்த போலில் ஃபஸ்ட் மேட்ச்சு ட்ரீம் பாய்ஸ் வெர்சஸ் ஸ்கை சிசி. ஸ்கை சிசி இங்கே ஃபீல்டிங், ட்ரீம் பாய்ஸ் பேட்டிங். இந்த மேட்ச்க்கு 6 ஓவர், 5 பால் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் ரெண்டு ஓவர் பவர் பிளே நண்பர் வினோத் ஆடுறாரு, நண்பர் வெங்கட்டுக்கு இந்த மேட்ச்சில். இந்த பையனுக்கு மட்டும் எங்கே போனாலும் சான்ஸ் கிடச்சிதுப்பா. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் அந்த பையனை பார்த்து நான் பொறாமப்படுறேன். ஸோ கொரோனாக்கு முன்னாடி நண்பர் வினோத் வந்து சென்னையில் தான் இருந்தார். அப்போ ஃபுல்லாக இந்த பால் ஆனார், வெயிட்லெஸ் விக்கெட் டென்னிஸ். ஸோ கம்ஃபர்டபுளாக போட்டுருவார் நினைக்கிறேன். ஓவரில் ஒரு சேஞ்சு, 6 ஓவரில் 7 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 ஓவர் பவர் பிளே, ரெண்டு பேருக்கு 2 ரன் ஓவர் கொடுக்கலாம். இங்கே உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ட்ரீம் பாய்ஸ் டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்டாலின், ஸ்கை சிசி டீமுக்காக ஓப்பனிங் போலர் ராஜா. ஸோ இன்னைக்கு டே ஆன போலில் ஃபஸ்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் ராஜா டு ஸ்டான்லி. நல்ல பால், அந்த அளவுக்கு வேகம் இல்லை, டாட் பால். செகண்ட் ஒன் அகெயின் நல்ல பால், கீப்பர் மிஸ் பண்ணி, பைஸில் சிங்கிள். நியூ சாரி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரகா அண்ட் ஸ்ட்ரைக். தேர்ட் ஒன் சிங்கிள். ஃபோர்த் ஒன் ரொம்ப பாட்டமில் பட்டிருக்கு, சான்ஸ் ஃபார் சிங்கிள். லாஸ்ட் டூ நல்ல இடத்துல குத்தி பால் வெளியே குத்திருக்காரு வித் பவுன்ஸோட டாட் பால். கேப்டன் வெங்கட்டே உள்ளே பேசிகிட்டே தான் இருப்பார், நண்பர் வினோத் வேறு சேர்ந்துட்டாரு, உள்ளே பேசிகிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும். லாஸ்ட் ஒன் மோர், அந்தளவு போகாது நினைக்கிறேன். ஐயோ கையில் தான் விழுந்துச்சு, பாலை பார்க்கல, ஏன்னா அந்த பக்கம் விண்டு இருக்கு, அந்த பக்கம் போகாது. ஸோ டூங்க, ஒரு ஓவர் முடிஞ்சு, ஸ்கோர் 5, அது கிட்டத்தை லூஸ் பண்ணல. செகண்ட் ஓவர் போடுறதுக்கு கேப்டன் வெங்கட் வந்திருக்காரு. ட்ரீம் பாய்ஸ் இங்கே ஒரு ரீசன்ட் ஸ்டார்ட்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலிங்க வெங்கட் டு ஸ்டான்லி. ஒரு அரைக்குழியாக போட்டிருக்காரு, அதை அரைஞ்சிருக்காரு, பலாரன் சான்ஸ் ஃபார் 6, குட் ஷாட். ஸோ இந்த இன்னிங்ஸோட முதல் 6 ஸ்டாண்டி பேட்டில் இருந்து. ஒரு காட் சேஞ்சிங்க அரௌண்ட் விக்கெட்ல இருந்து. செகண்ட் ஒன் மேலே போட்டிருக்காரு, ரொம்ப க்ளோஸாக வந்துச்சு ஸ்டிக்குக்கு, ரெண்டு காலுக்கு நடுவில் பேட்ஸ்மேன் லக்கினே சொல்லலாம். லெக் ஸ்டம்ப் உரசி வந்திருக்கு. தேர்ட் ஒன் நல்லா பவுன்ஸ் இல்லை, டாட் பால். ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரிக்கு அப்புறம் பேக் டு பேக் டாட் பால் சிங்க. ஃபோர்த் ஒன் அகெயின் அகெயின் நல்ல லைன், நல்ல லென்த், அதே இடத்துல போட்டார் பேக் டு பேக், ரிப்பீட் பார்த்த மாதிரி இருந்துச்சு. டாட் பால்ஸ் அகெயின் அகெயின் டாட் பால். ஸோ கான்சிக்யூட்டிவாக டாட் பால் சிங்க, நல்லா போட்டுட்டு இருக்காரு கேப்டன் வெங்கட். ஸோ எந்த பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் பாலே கான்ஃபிடண்டாக எடுத்து 6 அடித்தாரோ அந்த பேட்ஸ்மேன் வச்சு கான்சிக்யூட்டிவாக 4 டாட் பால்ஸ் போட்டிருக்காரு. நல்ல ஒரு கம்பேக் கேப்டன் வெங்கட். லாஸ்ட் ஒன் மோர் பிளேயர் டிசெண்டாக கீழே ஆடி இருக்காருன்னு சொல்லலாம், சிங்கிள். ஸோ ஒரு 6 வந்த போதிலும் இந்த ஓவரில் 7 ரன் தான், 2 ஓவர் முடிச்சு ஸ்கோர் 12, விக்கெட் அது லூஸ் பண்ணல ட்ரீம் பாய்ஸ். அகெயின் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட ராஜா, தேர்ட் ஓவர் போடுறதுக்கு இந்த மேட்ச்சில் ரெண்டாவது ஓவர் போடுற முதல் போலர் ராஜா. இதுவும் ஒரு பவர் பிளே ஓவர், லாஸ்ட் ஓவர். அவர் இன்சைட் ஏஜ் இங்கே ஒரு டிராப்பு, சிங்கிள். செகண்ட் ஒன் நல்ல பால், டாட் பால். தேர்ட் ஒன் நல்ல ஷாட், செம்ம ஹைட்டு போயிருக்கு பாலு. ஸோ அந்த ஃபீல்டர் தான் வரணும் பின்னாடி இருந்து. டூ தேர்ட் ஒன் லவ்லி ஸ்டாப், கரெக்டாக எக்ஸாக்டாக வச்சிருக்காரு பால், சாரி ஷூவை, சிங்கிள். ஃபோர்த் ஒன் இந்தளவுக்கு பவுன்ஸ் இல்லை, வயசில் சிங்கிள். லாஸ்ட் டூ நல்ல பால், ஏறி ஆடிருக்காரு. ஸோ டாட் பால். 3 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 17, விக்கெட் அது லூஸ் பண்ணல ட்ரீம் பாய்ஸ். அகெயின் செகண்ட் ஓவர் போட்டால் கேப்டன் வெங்கட் வந்திருக்காரு 4th ஓவர் போகிறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் போட போகிறேன் 3 போலர்ஸுமே, நியூ போலர்ஸ் அரௌண்ட் விக்கெட்லேருந்து. ஃபஸ்ட் பாலிங்க அகெயின் ஒரு அரைக்குழி பந்து, ஆஃப் சைடில் அடிச்சு போட்டிருக்காரு, அந்த பக்கம் போகாது கண்டிப்பாக. குட் ஸ்டாப், இங்கே 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. செகண்ட் ஒன் தைரியமா மேல போட்டிருக்காரு, நல்ல த்ரோ, பட் ரெண்டு ரன் ஓடி இருக்கிறாங்க. ஷாட் நல்ல ஷாட், கையிலே போயிருக்கு, நல்ல டேக்கன். ஃபோர்த் ஒன்
வெல் பிளேட். பின்னாடி ஆள் இல்லை, ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டா நினைக்கிறேன். பாலர் வேகமாக போகலை. குட் ஸ்டாப். நீங்கள் மூணாறு ரன் ஓடுறாங்க. நியூ பேட்ஸ்மேன் ஆனந்த் உள்ள லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். லாஸ்ட் டூ மோர் கையில் போயிருக்கு. ஆய் ஒரு மிஸ் ஃபீல். டூ நாலு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 27. ஒரே ஒரு கிட் மட்டும் லூஸ் பண்ணியிருக்காங்க ட்ரீம் பாய்ஸிங்க. ஃபிஃப்த் ஓவர் போகிறதுக்கு நியூ பவுலர் கதிர் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் ஆனந்த் லெஃப்ட் ஹேம் பேட்ஸ்மேனுக்கு அரௌண்ட் விக்கெட்லேருந்து ஃபஸ்ட் பாலிங்க. நல்ல பால், பால் குத்தி வெளியே திரும்பி இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு, டாட் பால். நல்ல பேஸ் இருக்கு பாலில். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் மிட் விக்கெட்டில் போயிருக்கு. அங்கே ஆள் இல்லை. நல்ல ஃபீல்டிங் அங்கே. வினோத் டூ டாட் ஒன் அக்காராஸ் போயிருக்காரு. டாட் பால் ஃபோர்த் ஒன் லவ்லி பால் லெக் ஸ்டம்பில் ஒரு ஏக்கர் லென்த். குட் ஸ்டாப். பைஸில் சிங்கிள். லாஸ்ட் டூ அக்ராஸ் லெக் பை டாட் பால். லாஸ்ட் ஒன் நல்ல பால் ஒரு ஏக்கர் லென்த்துக்கு வந்தாரா வைட் ஏக்கர் லென்த்துக்கு. ஸோ நல்ல ஓவர் இது. அஞ்சு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 30. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க ட்ரீம் பாய்ஸ். ரன் ரேட் 6 இருக்குது கரெக்டாக. சிக்ஸ்த் ஓவர் போடுறதுக்கு நியூ போலர் ராபர்ட் வந்திருக்காரு. விக்கெட்லேருந்து ஃபஸ்ட் பால் ஒரு இன்சைட் ஏஜ் குட் ஸ்டாப்பிங்க. இங்கே ரன் அவுட். நியூ பேட்ஸ்மேன் நந்தா உள்ள ஃபஸ்ட் பாலிங் ஒரு விக்கெட்டு. செகண்ட் ஒன் ஓவர் விக்கெட்லேருந்து அரைக்குழி பந்து அதை அரைஞ்சிருக்காரு. கையில் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எலிவேஷன் இல்லை. சான்ஸ் ஃபார் டூ, சான்ஸ் ஃபார் ரன் அவுட் டூ. செகண்ட் ஒன் சாரி தேர்ட் ஒன் அந்த அளவுக்கு பவுன்ஸ் இல்லை. டாட் பால் ஃபோர்த் ஒன் அங்கே நடுவில் புட்டி போட்டிருக்காரு. கையிலே போயிருக்கு. நல்ல டேக்கனுங்க வெங்கட். ஹைட்டாக போயிருக்கு. எட்ஜில் போட்டிருக்கு நினைக்கிறேன். இன்னும் லேண்டே ஆகலை. நல்ல டேக்கனுங்க வெங்கட். ஸோ பேக் டு பேக் கேட்சிங்க. நியூ பேட்ஸ்மேன் ரமேஷ் உள்ள பவுலர் ராபர்ட்டான ஹேட்ரிக். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கன். ஹேட்ரிக் எடுத்துருக்காருங்க ராபர்ட். உள்ளூர் கிரிக்கெட் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓர் போகிறதுக்கு நண்பர் வினோத் வந்திருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் சண்முகம் உள்ள ஃபஸ்ட் பால் ரீபாலிங்க. வெல் பிளேட். குட் ஸ்டாப். சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் தலை அண்ட் ஸ்ட்ரைக். செகண்ட் பாலிங்க. நல்ல பால், நல்ல வேகம். லெக் பை டாட் பால் டாட் ஒன் ஒரு ஸ்கூப் ஷாட்டிங்க. சான்ஸ் ஃபார் டூ, சான்ஸ் ஃபார் ரன் அவுட். ஐ ஃபோர்த் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்ச். இவர் கேட்ச் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காரு. லாஸ்ட் டூ நல்ல பால் ஒரு இன்ஸ்விங் இருந்துச்சு பாலில். இங்கேயே ரன் அவுட் தான். ஸோ அவுட் கொடுத்துருக்காரு அம்பையர். நியூ பேட்ஸ்மேன் யுவராஜ் உள்ள லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபஸ்ட் இன்னிங்ஸ். நல்ல பால் ஓவர் முடியுது. இதோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் சிறப்பாக ஏழு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 36. 37 ரன் அடித்தா ஸ்கை சிசி இங்கே மேட்சை வின் பண்ணி செகண்ட் ரவுண்டு போவாங்க. ஸோ 37 ரன் டார்கெட்டிங்க ஸ்கை சிசிக்கு. ட்ரீம் பாய்ஸ்க்காக ஓப்பனிங் போலர் கார்த்திக். ஸ்கை சிசிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராவோ. நான் சேர்க்கல ராஜா. ஃபஸ்ட்டு மூணு ஓவர் பவர் பிளே. இப்போ பார்க்கலாம் ட்ரீம் பாய்ஸ் என்ன செய்கிறாங்கன்னு. ஃபஸ்ட் ஒன் கையில் போய் சான்ஸ் ரன் அவுட். ஐயோ இங்கே மிஸ் பண்ணியிருக்காரு கீப்பர். குட் ஸ்டாப். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராஜா அன் ஸ்ட்ரைக். செகண்ட் ஒன் பவுன்ஸ் இல்லை. டாட் பால் பேஸ் இருக்குது நல்லா. ஒரு ப்ராப்பர் ரன் அப் டீசன்ட் ஸ்டைல். பால் ரீபால் லெக் சைடில் உடம்பு லைனில் ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ். கண்டிப்பாக பேட் வச்சுருந்தா பவுண்ட்ரி ஆகிருக்கும். டாட் பாலிங்க ஃபோர்த் ஒன் சான்ஸ் ஃபார் கேப் அப் இருக்குது. டூ இங்கே லாஸ்ட் டூ நல்ல வேகம் நல்ல லென்த். டாட் பால் லாஸ்ட் ஒன் நல்ல யாக்கர் லென்த். சிங்கிள் நல்ல ஒரு ரீசெண்டான ஓவர்னு சொல்லலாம். ஒரு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 5 விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல. செகண்ட் ஓவர் போடுறதுக்கு ரமேஷ் வந்திருக்காரு ரைட் ஹேண்ட் அரௌண்ட் விக்கெட்லேருந்து. ஃபஸ்ட் ஒன் அட்வான்ஸ் டாட் பால். செகண்ட் பால் நல்ல ஒரு யாக்கர் லென்த். சிங்கிள் தேர்ட் ஒன் நல்ல பால் நல்ல சுத்து பட்டிருந்தா கண்டிப்பாக ஆறாயிட்டிருக்கும். ஓவர் பிச்சில் தான் வந்தார் பேட்டில் ஆடல. ஃபோர்த் ஒன் வெல் பிளேட். சிங் லாஸ்ட் டூ அகெயின் டாட் பால். லாஸ்ட் ஒன்
லவ்லி பால், நல்ல ஒரு யாக்கர் லென்த் டாட் பால், நல்ல ஓவர்னு சொல்லலாம். பவர் பிளே ஓவர் நல்லா போட்டார், பியூர் போலிங் அரௌண்ட் விக்கெட்ல இருந்து. அந்த அளவுக்கு ஸ்கோர் வரல, இன்னொரு ரெண்டு ஓவர் பிடிச்சி போட்டாங்க கண்டிப்பாக கேம் ப்ரெஷராக போகும். ரெண்டு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 7 விக்கெட், அது லூஸ் பண்ணல ஸ்கை சிசி. இன்னும் 5 ஓவர் இருக்குது, 30 அகைன் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட கார்த்தி தேர்ட் ஓவரில் வந்திருக்காரு. சமமான ஃபீல்டிங், 5 பேர் இங்கே வச்சுருக்காங்க க்ளோஸில், பின்னாடி ஒன்று 6 பேர். ஃபஸ்ட் பாலிங்க கரெக்டாக கையிலே போயிருக்கு, அங்கே ஒரு ஓவர் ஸ்டெப், நோ பால், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஃபஸ்ட் பால் நோ பால் இல்லை, இங்கே செகண்ட் பால் லவ்லி பிளேடு ட்ரான்ஸ்ஃபர் டூ, நல்ல த்ரோ தான் பட் ரன்னிங் ஓட்டாங்க ராஜசேகரில். ஆஃபில் ஆவர் ஃபீல்டர் வச்சுட்டு ஸ்டம்ப் லைனில் போடுறாங்க, லெக் ஸ்டம்ப் லைனில். ஸோ இன்னும் கொஞ்சம் ஆஃபில் போட்டு ஆஃபில் ஆட விடலாம். மிட் விக்கெட்டையும் ஸ்ட்ரைட்டையும் மட்டும் மேலே வச்சுருக்காங்க, லாங் ஆனையும் ஆட் ஒன். நல்ல பால், நல்ல பேஸ், டைமிங் இல்லை, லெஃப்ட் திரும்பி அடிக்கிற அளவுக்கு. ஃபோர்த் ஒன் அகெயின் ஒரு ஃபுல் டாஸ், ஃபுல் பேஸில் மிஸ் பண்ணியிருக்காருங்க, டாட் பால் அகெயின். லாஸ்ட் டூ மோர், ஐயோ காலுக்குள்ளே விட்டுருக்காரு. கஷ்டப்பட்ட போலர்ஸ் பால் போடும்போது இந்த மாதிரி மிஸ் ஃபீல் பண்ணால் உண்மையிலே போலர் ரொம்ப ப்ரெஷராக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வேலையே இங்கே வந்து பிடிச்சி போட வேண்டியது தான், போலர்ஸ் தான் கஷ்டப்பட்டு இங்கே பால் போடுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஃபீல் செட் பண்ணி நல்லபடியாக போட்டுட்ருக்காங்க. லைன் லென்த்தில் 4 பால் டாட் போட்டு 5 பால் இப்படி அசால்ட்டாக 4 விட்டால் அந்த போலரோட மனநிலைமை, நீங்கள் அந்த போலராக இருக்கும்போது அவங்களால புரிஞ்சிக்க முடியும். லாஸ்ட் ஒன் லவ்லி பால், எக்ஸலன்ட் பேஸ், லைன் அண்ட் லென்த் டாட் பால், நல்ல ஓவர், நல்லா போட்டார். அவரோட 2 ஓவர் இங்கே முடியுது. 3 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 14 விக்கெட், அது லூஸ் பண்ணல ஸ்கை சிசி. இந்த 4 வராமல் அது 1 ஆக்கியிருந்தாங்கன்னா இப்போ 11 தான், அவங்க நல்ல ப்ரெஷராக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இன்னும் 4 ஓவர் இருக்குது, 23 ஆடணும். ட்ரீம் பாய்ஸ்க்காக 4th ஓவர் போடணும், சாரி 5th ஓவர் போட வந்திருக்காரு யுவராஜ். பவர் பிளே ஓவர்ஸ்லாம் இங்கே முடிஞ்சிருச்சு, ஸோ பவுலர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. எங்கெல்லாம் பேட்ஸ்மேன் ஆடுவாங்க அங்கெல்லாம் ஃபீல்ட் மேலே வச்சிருக்காங்க. இந்த ஓவர் இதுக்கு அடுத்த ஓவர், அவங்களுக்கு மேட்ச் ஓவராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாக இந்த 2 ஓவர் அவங்க பிடிச்சி போட்டால் மேட்ச் ப்ரெஷராக போகும். ஃபஸ்ட் ஒன் லெஃப்ட் ஹேண்டர் அரவுண்ட் த விக்கெட்லேருந்து கையிலே போயிருக்கு, அந்த ஒரு மிஸ்ஃபீல்டு ட்ரான்ஸ்ஃபார் டூ, இங்கே கம்ஃபர்டபுள் டூ, மிஸ்ஃபீல்டில் தான் இங்கே ரன்னே போயிட்டு இருக்கு அதிகமாக. செகண்ட் ஒன் நல்லா போயிருக்கு, சான்ஸ் ஃபார் கேட்ச் இங்கே, நல்ல டேக்கன். இப்போ ஃபஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க இங்கே ஸ்கை சிசி. தேர்ட் ஒன் வெல் பிளேட் சிங்கிள், நியூ பேட்ஸ்மேன் சபரி உள்ள 1 டவுனில், தஞ்சாவூர் டோர்னமெண்ட் நல்லா ஆனார் ரீசெண்டாக பேட்டில். ஃபோர்த் ஒன் பாலை திரும்பியிருக்காரு, வெளியே திருப்பியிருக்காரு, டாட் பால். லாஸ்ட் டூ அகெயின் ஒரு டாட் பால் இங்கே, பேக் டு பேக் டாட் பால்ஸ். லாஸ்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு, சான்ஸ் ஃபார் டூ, டூ இங்கே தேவை. 4 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 19, ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்கை சிசி. இன்னும் 3 ஓவர் இருக்குது, 18 பால் இருக்குது. ஸோ 18-18 ஆடணும். 5th ஓவர் போடுறதுக்கு நியூ பவுலர் பிரகா வந்திருக்காரு. ஸோ இந்த ஓவர் இவர் நல்லா போட்டார்னா இவருக்கு தான் அங்கேயும் லாஸ்ட் ஓவர் கொடுப்பாங்க. லாஸ்ட் 7th ஓவர் அந்த விக்கெட்லேருந்து ஃபஸ்ட் பாலிங்க, ஒரு வேரியேஷன் பவுலர் பாலை குத்தி வெளியே திருப்புறாரு, கேப்பில் போயிட்டு இருக்கு கவர்ஸில், முஷா பங்க 2 ரன் இங்கே ஓடி எடுக்கிறாங்க. செகண்ட் ஒன் ஒரு ஆம் டெலிவரி, குயிக்கர் டெலிவரி, கால் இல்லைன்னா ஸ்டிக்கில் விழுந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு லெக் ஸ்பின் வேரியேஷன் போடக்கூடிய போலர் ஓவர் த விக்கெட்ல தான் போடுவாங்க மேக்ஸிமம் ரைட் ஹேண்டர்ஸ்க்கு, அப்போ தான் ரைட் ஹேண்டர்ஸ் ஆட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஆனால் இவர் அரௌண்ட் விக்கெட்லேருந்து போடுறாரு. தேர்ட் ஒன் ஃபுல் டாஸாக போட்டிருக்காரு, சான்ஸ் ஃபார் டூ. ஐயோ ஃபோர்த் பால் ஸ்கூப்புக்கு போவார் நினைக்கிறேன், வெல் பிளேட் மிஸ் ஃபீல்ட் அகெயின், டூ அகெயின். லாஸ்ட் டூ ஒரு அவுட் ஸ்விங் ஏரியா, இங்கே கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காரு, பைஸில் சிங்கிள். லாஸ்ட் ஒன் டாட் பால், 4 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 26 ஸ்கை சிசி. இங்கே இன்னும் 2 ஓவர் இருக்குது, 11 ரன் ஆடணும். ஸோ இது பியூராக ஒரு பவுலர்ஸ் மேட்ச்னு சொல்லலாம், ரெண்டு டீம்லேயுமே பவுலர்ஸ் கொஞ்சம் டாமினேட்டிவாக இருந்திருக்காங்க, ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னே சொல்லலாம். ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் டைட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ஒரு 5 ரன் 6 ரன் ஷாட்டாக தான் இருந்திருக்கும், அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம எப்பவும் சொல்லக்கூடிய மேட்ச் ஓவர் அஸ் யூஷுவல் யுவராஜ் கொடுத்துருக்காங்க, யுவராஜுக்கு 2nd ஓவர். ஸோ வெளியே ஒரு நியூ பவுலர் இருக்கார், 12-11 ஆனும். பக்கத்தில் போய் பவுன்ஸ் ஆயிருக்கு,
நாட் அவுட் சொல்லியிருக்கார் அம்பையர். செகண்ட் ஒன் பட்ருக்கு, குட் ஸ்டாப். தேர்ட் ஒன் உல்டாஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்க சான்ஸ் ஃபார் ரன் அவுட். இங்கே அவுட். நியூ பேட்ஸ்மேன் கேப்டன் வெங்கட் உள்ள லெக் பை இங்கே டாட் பால். லாஸ்ட் டூ சான்ஸ் ஃபார் கேட்ச். லவ்லி ஜேக்கன், நல்ல ரிஸ்க் எடுத்தே பிடிச்சிருக்கான்னு சொல்லலாம். பால குத்தி வெளியே திருப்பினாரு, ஸோ சரியா படல பேட்ல. நல்ல டேக்கன், நல்ல எஃபர்ட் போடுறாங்க. லாஸ்ட்ல கடைசி ஏழு பால் இருக்கு, எட்டு ரன் ஆகணும். ஸோ ஓப்பனிங்கில் உள்ள வந்த ராஜா இருக்கார் ஸ்ட்ரைக்கில். இந்த பால் சிங்கிள் எடுத்து அடுத்த ஒரு ஸ்ட்ரைக்கில் இருப்பாரா இல்லை பெரிய ஷர்ட் போறாரான்னு பார்க்கலாம். லாஸ்ட் ஒன் மேட்ச் பால் சான்ஸ் ஃபார் ஓய்யோ லவ்லி ஜேக்கன் ப்ரோ, செம்ம கேட்சிங்க. நல்ல ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்க. லாஸ்ட் ரெண்டு பால்ல ரெண்டு விக்கெட் வந்திருக்கு. டைவ் அடிச்சாதான் பிடிக்க முடியும்ன்ற மேல டைவ் அடிச்சிருக்காரு. அந்த பக்கம் இருந்தா நல்லா இருந்திருக்கும் பார்க்க. ஆனா இந்த ஃபீல்டருக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொன்னனால நம்ம அந்த பக்கம் போகல. ஏன்னா முக்கியமான டைம், ஸோ அவங்களுக்கு தான் நம்ம ஃபேவர் பண்ணி கொடுக்கணும். ஸோ ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க. கம்மி ஸ்கோர் அடிச்சாலும் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் யார் பக்கம் சாயுதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக அவர் கொஞ்சம் பாடியாக தான் இருக்கார். அவர் இப்போ விழுந்ததுக்கு உள்ள சம்மடி வாங்கியிருப்பார் கண்டிப்பாக. அந்த மேட்சோட ப்ரெஷர்லாம் அவருக்கு அது எதுவுமே தெரியாது. கண்டிப்பாக வெளியே போனோன்னு தான் அதை ஃபீல் பண்ணுவார். இருந்தாலும் மேட்சோட தேவை கருதி இந்த டைவ் அடிச்சிருக்காரு அவர். நல்ல விஷயம் உண்மையிலே. நியூ பேட்ஸ்மேன் ஹேட்ரிக் விக்கெட் எடுத்த ராபர்ட் ஸ்ட்ரைக்கில் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போடுறதுக்கு சண்முகம் வந்திருக்காரு. கையின்னு கூப்பிட்றாங்க அவரை. ரெண்டு நியூ பேட்ஸ்மேனுமே உள்ளே இருக்காங்க. ஸோ கடைசி ஓவர் முதல் ரெண்டு மூணு பால் கொஞ்சம் குருஷியலாக இருக்குன்னு நினைக்கிறேன். கவர்ஸ் மட்டும் வச்சுருக்காங்க ஃபீல்டர் உள்ள. லெக் சைடு ஓப்பன் ஃபர்ஸ்ட் பாலிங்க. எல்பை சான்ஸ் ஃபார் டூ. மிஸ் ஃபீல்டு நிறையா பண்ணுறாங்க. உண்மையிலே இது வந்து ஒரு டஃப்பான டைம். கண்டிப்பாக நீங்கள் பாலை பிடிச்சி ஒன்று ரெண்டாக ஒன்றாக நீங்கள் ஒன்று ரெண்டாகிட்டு இருக்காங்க. நிறையா மிஸ் ஃபீல்ட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் பால் டூ வந்திருக்கு. அஞ்சுக்கு ஆறு வேணும். லவ்லி பால், நல்ல ஒரு வைட் யாக்கர் லென்த்து டாட் பால். தேர்ட் ஒன் ஹெல்ப் பிளேட் கையில் போயிருக்கு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுத்துருக்கலாம் பாலை. சிங்கிளிங்க. நியூ பேட்ஸ்மேன் கிருபா உள்ள லாஸ்ட் த்ரீ பால்ஸ் மோர். மூணு பால் இருக்கு. அஞ்சு ரன் ஆனும். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கையில் போயிருக்கு நினைக்கிறேன். நல்ல டேக்க நீங்க. விக்கெட் வந்திருக்கு. ஸோ டாட் பால் ப்ளஸ் விக்கெட்டிங்க. ரெண்டு பாலுக்கு அஞ்சானோ. இந்த பால் முக்கியமான பால், எப்போ சொல்லக்கூடிய மேட்ச் பால்னு சொல்லலாம். லெக் பை. ஸோ ரெண்டு பாலுக்கு அஞ்சுன்ற இடத்துல அந்த பால் அடிக்கலைன்னா கண்டிப்பாக ரொம்ப ப்ரெஷர் ஆகிடும். ஸோ ஒரு பாலுக்கு அஞ்சு ஆடணும். இப்போ கண்டிப்பாக ஒரு பவுண்டரி தேவை. பவுலிங்கில் நல்லா போட்டார் ராபர்ட், ஹேட்ரிக்லாம் எடுத்தார். இப்போ ஒன்றுக்கு அஞ்சு ஆடணும். பவுலர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மேட்சை லாஸ்ட் வரைக்கும் எடுத்து வந்திருக்காங்க. உண்மையிலே பவுலர்ஸ் தான் ஃபுல் கிரெடிட் போகணும். பார்க்கலாம் பவுண்டரி அடிச்சு மேட்ச் ட்ரா ஆகுதா அப்படின்னு. ஏன்னா ஆறு அடிச்சு மேட்சை வின் பண்ணுறாங்களா இந்த பவுலிங் டீம் வின் பண்ணுறாங்களா பார்க்கலாம். மேட்ச் பால் மேலே பாடல. ஸோ ஒயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னமும் மேட்ச் ஆனில் தான் இருக்குது. போன பால் குத்துனதுக்கப்புறம் பால் நல்லா லெக் சைடில் திரும்பிடுச்சு. ஸோ அது ஒரு ஒய்டு. இப்போ ஒன்றுக்கு நாலு ஆடணும். ஃபோர் அடித்தாலே இந்த மேட்ச் அவங்க வின் பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப குருஷியலான பால். நியூ பேட்ஸ்மேன் உள்ள வந்த ராபின் நல்லா டீசெண்டாக பேட்டில் ஆடக்கூடியவர். அவர் நான் ஸ்ட்ரைக்கரில் இருக்கார். ஸோ இரண்டு அணிகளுக்கும் வெற்றியை நிர்ணயம் செய்யக்கூடிய அந்த ஒரு பந்து. நல்ல பால் கேப்பில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் சான்ஸ் ஃபார் சான்ஸ் ஃபார் பவுண்டரி. ஸோ கேப்பில் போயிருக்கு. ரெண்டு பேருக்கு கேப்பில் அந்த மேட்ச் வான் பை ஐசிசி. நல்லா போட்டார் ஃபர்ஸ்ட் அஞ்சு பால. லாஸ்ட் ஒரு பால் ஃபுல் டாஸாக போட்டிருக்காரு. ஃபுல் பேஸில் போட்டார். ஆனால் அவர் பேட்டை விட்டதுக்கு அது கேப்பில் போயிருக்கு. இன்னைக்கு டே பியூரா ராபர்ட்டோட டேன்னு சொல்லலாம். அவருக்கு நிறைய கொடுத்து பண்ணுங்க. கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.